இந்த நாளை நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? நாம துவக்க ஜெபம் பண்றதுக்காக சகோதரர் அருமைராஜ் அவர்களை முன்னாடி அழைக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்கள சத்தமா ஒரு அலுவலியா சொல்ல முடியுமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நம்ம ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார் இல்லையா? நாம் ஜெபிக்கலாம். சோதரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்த. அவரை வழி நடத்துகிற தேவன் அப்பா, அவர்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தருகிற தேவன், அவர்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஒரு சேர கூட்டி வந்து சேர்ந்த மேலான கிருபை இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விழாவில் ஆண்டவரே, இந்த விழாவுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆயத்தப்படுத்தின ஒவ்வொரு ஆசிரியர்களையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த விழாவை நீர் முழுமையாக நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாக வேண்டுகிறோம். இந்த விழாவின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் நீர் கருத்தாய் ஆண்டவரை எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விழாவை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். ப்ரேயர் சாங் பாடும்படியாக சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை அழைக்கிறேன். நமக்கு கொடுக்கும்படியாக சிஸ்டர் கேசியா ஜேம்ஸ் அவர்கள் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனின் பெரிதான கிருபையால் இன்றைய தினம் இனிதே நடைபெற இருக்கின்ற இந்த ஞாயிறு பள்ளி 28ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வணக்கத்திற்குரிய போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் போதகரம்மா அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மேலும் சிறுவர்களையும் சிறுவர்களின் பெற்றோர்களையும் மற்றும் சபை விசுவாசிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். பிள்ளைகள் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கவும் உற்சாகப்படுத்தவும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். நம்ம இந்த ஆண்டு கடந்த 2017 2017லேருந்து 2018 வரை நடந்த நம்ம சண்டே ஸ்கூலில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் குறித்து நமக்கு ரிப்போர்ட் கொடுக்க சிஸ்டர் ஸ்வீட்டி, தமிழ் மீடியத்துலேருந்து சிஸ்டர் ஸ்வீட்டியும், அதனை தொடர்ந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து சிஸ்டர் பிளாட்வினையும் அழைக்கிறோம். ஆண்டு அறிக்கை 2018ஆம் ஆண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகர் ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். எங்கள் ஞாயிறு பள்ளியின் அறிக்கையை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரின் பெரிதான கிருபையால் இவ்வாண்டு முழுவதும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்திய தேவாதி தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் நன்றியையும் செலுத்தி துதிக்கிறோம். கர்மேல் ஞாயிறு பள்ளி 1990ஆம் ஆண்டு தொடங்கி ஒழுங்காக நடைபெற்று வருகிறது. தமிழ் வழிமுறையில் கற்க 22 பிள்ளைகளும் ஆங்கில வழிமுறையில் கற்க 33 பிள்ளைகளும் வருகிறார்கள். எங்கள் ஞாயிறு பள்ளியின் முக்கிய நோக்கமே வேதத்தையும் ஒழுக்கத்தையும் பிள்ளைகளுக்கு எளிய முறையில் கற்பிப்பதுதான். ஞாயிறு பள்ளியில் முதலில் ஜெபம், பிறகு பாடல்களை பாடி புதிய பாடல்களை கற்றுக் கொடுத்து, வேதத்தில் உள்ள சம்பவங்களை கதை போல சொல்லி வசனங்களை கற்றுக் கொடுத்து வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவோம். வகுப்புகளில் வேத பாடங்களை சொல்லித் தருவோம். ஞாயிறு பள்ளிக்கென்று பாடத்திட்டம் உண்டு, அதன்படி கற்பிக்கிறோம். வகுப்புகள் தொடக்க நிலை, ஆரம்ப நிலை, இளநிலை, முதுநிலை என்ற பிரிவுகளின்படி நடக்கும். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிறு வகுப்பில் கைவேளை விளையாட்டுகள் நடத்துகிறோம். இந்த ஆண்டு மே மாதம் முழுவதும் வன்யா என்ற இரத்த சாட்சியாக மரித்தவரின் வாழ்க்கை வரலாற்றை சகோதரி சில்வியா படகுகளுடன் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தார்கள். வருடத்தின் இறுதியில் வருடம் முழுவதும் படித்த மனப்பாட வசனங்களை சொல்ல வைத்தோம். ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனி சங்கீதங்களை கொடுத்து படிக்க வைத்தோம். பாட்டு போட்டி, வரைதல் போட்டி நடத்தினோம். ஞாயிறு பள்ளிக்கு பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்பிய பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஞாயிறு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பாத பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக நின்ற போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. பாஸ்டர், சிஸ்டர் பிரமிளா, பேரண்ட்ஸ், fellow believers and children, all praise and glory to our Lord and Savior Jesus Christ. Another year has gone by, and I stand before you with the pleasant task of reporting on our Sunday school activity for the year 2017-2018. Parents will kindly recall that on more than one occasion we had stressed the need of a partnership required if we want our children to be taught Christian values, morals, discipline, and Bible-based practices. We do understand the difficulties parents face on a daily basis, but Sunday school too is an important, if not more, as a regular school. Our mind goes back to the first day of Sunday school in September 1990, where we started with the strength of 6 children. Today, by God's grace, we teach 55 children, comprising of 33 in the English stream and 22 in the Tamil stream. Our teachers strive to impart all necessary Christian values in their teaching, and we follow a syllabus approved by pastor which covers the entire gamut of Bible principles. As far as the activity is concerned, we conduct 4 tests in the year, and children are evaluated on their performance. Prizes are given for various competitions, academics, and full attendance. This academic year commenced on 17 September 2017. Apart from following the syllabus, we also impart awareness of the lives and dedication of various missionaries to inspire our children. In conclusion, we thank our Lord and Savior Jesus Christ for His leading, guidance, and blessing. Our thanks also go out to our pastor and Sister Premila for their support and encouragement. It will be out of place if I do not say thank you to the parents for their support and request that they continue the same in greater measure. Thank you. Thank you, Sister. அடுத்து நமக்கு நம்மளுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க வந்து வேதாகம காலத்தில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து நமக்கு நடித்து காட்டும்படியாக வந்திருக்காங்க. ஃபேன்சி ட்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச். Jesus, please ask Mary to help me. No, Martha, I want to be her. Father, Mary, choose the right way. I am Eve. I was created to be the me too, my husband. I eat the fruit. Thank you. God gave me the 10 commandments. My best commandment is I like honor your father and mother. I am King Solomon. God bless me well, wisdom and riches and honor. I build for God, for temple and for in Jerusalem. Thank you. I am King David, I son of Jesse. I take care of my father's sheep. Thank you. I am Esther. Go gather together all the Jews that are present in Susan, and fast ye for me, and neither eat nor drink 3 days, day or night. I also and my maiden will fast likewise. Thank you. I was suffering for 12 long years. I spent all my money on doctors. I heard Jesus was passing through the city. I know if I touch his robe, I would be healed. My faith set me free and I will be healed. Thank you. I am the Holy Bible. I have divided into 2 parts, and the Old Testament and the New Testament. I have 66 books. I have 39 books in the Old Testament and 27 books in the New Testament. I am very powerful when people confess me with faith. Thank you. Thank you, children. Inna sattama oru time clap pannalame. Romba alaga vedagama kaalatheye namakku munbaga kondu vandanga illaya. Seri adutha நம்மளோட சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் அனுப்புறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து வேத வசனங்களை வந்து படிக்கிறது தான். அதை வந்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகாக செய்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் மீடியம் பிள்ளைங்க வந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டோம்னா நிறைய வசனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் டைம் இல்லைனாலும் ஒரு சில பிள்ளைகளை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க படித்த மனப்பாட சங்கீதங்களை வந்து நமக்காக ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்காங்க. 1 முதல் 9 வரை தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னுமுள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை தேவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை நாணமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சூடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலால சூரியனையும் நட்சத்திரனையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ. சங்கீதம் 23:1-6 வரை தாவீதின் சங்கீதம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ளதுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நகர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தரியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கும் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை அழைத்து பற்றி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரோட வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம். வசனங்கள் 1 முதல் 6 வரை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரலை இரளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ, நீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பண்டிகை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் புல்லுலடைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணையில் பள்ளத்தாக்கில் நந்தாலும் பொல்லாப்புக்கு பயத்தேடு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சற்றுகள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினி. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் படுத்தினி. என் பாத்திரம் நிரம்பி வழியது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ற தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103 1-10 வரை. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபாதங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிரகாரனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறது. கழுகுக்கு சமமாய் வயது திரும்ப வாழ வயது போல இருக்கிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் ஞானத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கு தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணுகிறார். அவர் உருக்கமும் மிதக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்ளார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 46 1-11 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்தில் மலைகள் சாய்ந்து போனாலும் அதின் ஜனங்கள் கொந்தளித்து பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் தான் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதின் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசப்பண்ணும் ஸ்தலத்தை பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவனது நடுவிற்கிறார், அது அசையாது. அதிகாலில் தேவனதுக்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தம்ம சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிடுச்சு. சேனையில் கத்த நம்மோடு யாக்கோபின் தேவன் நமக்கு வந்து அடைக்கலமானவர். பூமியின் பால் கடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுடி மட்டும் முத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடுத்தி ஈட்டியை முறுக்கி ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவரென்று அறிந்து கொள்கிறேன். பூமியிலே ஊர்ந்திருப்பேன். சேனில் கத்த நம்மளுக்கு ஆக்கோபின் தேவன் நமக்கு வந்து அடைக்கலமானவர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் வேளாணும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினார். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட. ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று, பூமி பாழ்கடுப்புகளை நடக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமி கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓங்க பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறுக்கினார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேங்க்யூ. பிரேஸ்லார். சங்கீதம் 24. பூமியின் நிறைவும் அதுள்ள குடிகளும் உலகமும் கர்த்தருடையது. அவர் அதை கடலுக்கு மேலாக அஸ்திபலப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏழுவார்? அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பவன், கைகளின் சுத்த உள்ளவனும் இதயத்தில் மாசு இல்லாத இருக்கிறவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபட ஆணை இல்லாமலும் இருக்கிறவனே. அவர் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவார். அவனை தேடி விசாரித்து அவருடைய நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசகளே தலையை உயர்திகள், அனுமதி கதவுகளே உயர்திகள். மகிமையின் ராஜா உக்கிரேசுகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகள் கர்த்தர் பராக்குல கர்த்தரானவரே. வாசகளே தலையை உயர்கள், அனாதி கதவுகளே உயர்கள். மகிமையின் ராஜா உக்கிரேசுகிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. தேங்க்யூ. ரொம்ப அழகாக வசனம் சொல்லி எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கின பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்தது இதுவும் ஒரு மனப்பாட வசனம் போட்டி தான். இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க வராங்க, என்ட்யூரன்ஸ். இதனுடைய காரியங்களை நாங்கள் சொல்லணும்னா இது ஒரு போட்டி. பிள்ளைங்க நிற்கிறாங்க, ஜூனியர்ஸ் பிள்ளைங்க வராங்க. அவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க. ஒரு வசனம் சொன்னோன்னே அடுத்தவங்க அடுத்த வசனம் சொல்லணும். இப்படியா சொல்கிறாங்க. இடையில நிறுத்தினாங்கன்னா அவங்க அவுட்டு. கடைசி வரைக்கும் யார் தாக்கு பிடிச்சி இந்த வசனங்கள்லாம் சொல்கிறாங்கன்றது தான் போட்டி. இது எனக்கு தெரிஞ்சு நான் சண்டே கிளாஸ் டீச்சராக வரதுக்கு முன்னாடி இருந்த போட்டி. அதை திருப்பி ஒரு உயிர் கொடுத்து இந்த சண்டே கிளாஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளைங்களை இன்னும் சத்தமாக கிளாப் பண்ணி பிள்ளைங்களை வரவேங்க. கொடுப்போம். நம்பர் எடுக்கிறீங்க 1 to 7. 7 மெம்பர்ஸ் தானே இருக்கீங்க. அந்த நம்பர் படி நீங்கள் நிற்கிறீங்க. திருப்பி அந்த நம்பரை கல்பனாக்கா கையில் கொடுத்துட்றீங்க. நம்பர் 1லேருந்து நம்பர் வசனம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. 3 ரவுண்டு போன உடனே திருப்பி நம்பர்ஸ் கொடுப்போம். திருப்பி அந்தபடி உங்களோட பிளேஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை வசனம் மறந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 seconds டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா அவங்க போட்டியிலேருந்து வெளியில் வந்துடணும். அவங்க டிஸ்குவாலிஃபைட். அவங்க வெளியில் வந்துடணும். சரியா? இப்படி 3 ரவுண்டுக்கு ஒரு டைம் உங்களோட பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 seconds டைம். சரியா? இந்த போட்டிக்கு டைம் கீப்பராக பிரதர் எப்தா கூப்பிட்டுருக்கோம். எப்தா ரெடியாக இருக்கீங்களா? சரி. இந்த வசனங்கள் சரியாக சொல்கிறாங்களா? டைமிங் யுவராஜ் பிரதரும் எப்தாவும் சேர்ந்து இந்த டைம் கீப்பப் பண்ணுறாங்க. இந்த வசனங்கள் போட்டிக்கு இவங்க சரியாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக சகோதரி சில்வியாவையும் சகோதரன் உதய் அவர்களையும் கொஞ்சம் முன்னாடி வரும்படியாக அழைக்கிறோம். அவங்க நம்பர் பார்த்துட்டிங்களா? நம்பர் கார்டை ஸ்லிப்பை அக்காக்கிட்ட கொடுத்துருங்க. 1 யார், 1 2 3 அப்படின்னு நின்றுங்க. ஸ்லிப்பை வாங்கி 2 யார் நின்றுடுங்க. Make a joyful noise unto the Lord, all ye lands. Unto the Lord I lift up my soul. The Lord is my shepherd, I shall not want. Prepare the way for the Lord, make his path straight. Cast your burdens on the Lord and he shall sustain you. In the beginning God created the heaven and the earth. Jesus wept. Serve the Lord with gladness, come before his presence with singing. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not mine enemies trip over me. Thou shalt not kill. In the Lord I put my trust. How can I say to myself, feel as a bird to a mountain? When the Lord will reach you. Do not commit adultery. Do not steal. Now he that the Lord is God, it is in the hath made us. Don't misuse God's name in vain. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of Almighty. For look, the wicked bend over, they make arrow to the string again, that they might shoot secretly in the upright over. I will praise you, for I am fearfully and wonderfully made. Honor your father and your mother, that your days may be long. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Naughty houses, fierce people, and the sheeparches watcher. Yea, let noon, let me not be ashamed. Let them be ashamed which transgress without cause. 1,000 shall fall at thy side, and 10,000 at thy right hand, but it shall not come nigh thee. I love thee, O Lord, my strength. If God for us, who can be against us? Do not misuse God's name. Yea, though I walk through the valley of the shadows of death, enter into your gate with thanksgiving. Stop. Enough. தாருன் சொன்ன வசனத்தை திருப்பி சொல்லிட்டானா? சரி, தாருன் வந்தா அவுட் வெளியில வந்துடலாம். ஒரு நிமிஷம், அவன் சொன்ன வசனத்தை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. 10 செகண்ட்ஸ் டைம் கொடுங்கப்பா தாருனுக்கு. வேற வசனம் சொல்லணும். Do not covet. Though I walk through the valley of the shadows of death, I'll fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. Enter into his gate with thanksgiving and to God his praise. Show me thy ways, O Lord, teach me thy path. Blessed, O my soul, and all that is within me, bless his holy name. But the way of the Lord make his path. I am the Lord, your healer. Love your enemies, bless you who curse you. Our Lord is good, mercy, so Lord. You prepare a table before me in the presence of my enemies. Yeah. இது மாத்தணும். கம்ப்ளீட் ஆக பஸ் பஸ் கம்ப்ளீட் ஜோஸ் கம்ப்ளீட் பண்ணு. தேர் வாஸ் How long, O Lord, how long will you forget me forever? How long will you hide yourself from me? Enter ye that dwelleth in the secret place of Most High shall abide under the shadow of Almighty. Jessica repeated. Where was? A double-minded man is unstable in all his ways. How long must I wrestle with my soul, having sorrows in my heart daily? But still, I know that I am God. Honor your father and your mother. And God spake all these words, saying, You shall keep the Sabbath day holy. I command you, love one another. vengeance is mine, I will repay, says the Lord. My son, do not forget my law. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in them will I trust. It is good to give thanks to the Lord. If you love me, you will learn what I command. Be holy, for I am holy. Surely goodness and mercy shall follow me all the days. Surely he shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. If the fountains are destroyed, what can the righteous do? I can do all things who Christ strengthens me. If you love me, you will do what I command. The Lord in His holy temple, the Lord's throne is in heaven, His eyes behold, His eyelash does the Son of Man. And God shall preserve thee from all evil, He shall preserve thy soul. The Lord will perfect and conquers me. How long will my enemies be trumped over me? Look on me and answer, O Lord my God. But the wicked and one who loves violence is desolates. I will lift up my eyes into the hills, from when cometh my help. I will never leave thee nor forsake thee. Give light to my eyes, or I will sleep in death. Upon the wicked he will rain coals, fire and brimstone and a burning wind shall be the portion of their cup. Blessed, O my soul, and forget not all his benefits. Whatever you want men to do to you, do also to them. Love one another, do good to those who hate you. The Lord is righteousness, He loves righteousness, His countenance behold the upright. Thou shalt not be afraid for the terror by night, not for the arrow that fleeteth by day. The fool has said in his heart, there is no God, there are corporate, does abundant works, does none does good. You shall not kill. Abstain from every form of evil. To him who alone that great wonder, for his mercy endureth forever. The Lord looks down from heaven upon the children of men, who understand, who seek God. You shall not have false testimony. You shall lend to many nations, but not borrow. Who forgiveth all thy iniquities, who healeth all thy disease. Lord, who may abide in your tabernacles, who may dwell in your holy hill. Whoever has ears to hear, let him hear. The Lord is your keeper, the Lord is your shade at your right hand. The sun shall not smite thee by day, nor moon by night. O Lord, do not rebuke me in your anger, nor chasten me in your hot displeasure. Whoever lacks wisdom, let him ask God. Therefore, submit to God, resist the devil, and you shall flee from you. My help cometh through the Lord, which made heaven and the earth. Do not be overcome by evil, but overcome evil with God. Have mercy on me, O Lord, for I am weak. Heal me, O Lord, for my bones are troubled. Love your enemies, to those who hate you. Repeat this. If you love me, you will obey what I command. Repeat that. You shall not murder. I will repeat it. You shall not commit adultery. I will repeat it. He will not suffer thy foot to be moved. He that keepeth thee will not slumber. I look to the mountains where my help will come from. Repeat it. Repeat it. My help will come from the Lord who made heaven and the earth. Psalms 1. God is a refuge and strength, a very present help in trouble. My soul is also greatly troubled, but you, O Lord, how long? Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. Fear not for Joshua. Repeat it. Repeat it. Thou shalt not preserve thee from all evil. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. Return, O Lord, deliver me. Save me, for I am mercy sick. He who is in you is greater than he who is in the world. For in death there is no remembrance of you. In the grave who shall give you thanks? For there is no sorcery against. For there is no sorcery against the. All night I make my bed swim. I drench my coat with tears. My eyes waste because of all my grief. நம்மள பெரியவங்க எத்தனை பேர் அங்க போய் நின்னு இப்படி சொல்வோமோ தெரியாது இல்லையா? உண்மையிலே அங்க போய் நின்னாதான் அந்த டென்ஷன் என்னன்றது தெரியும். இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகா தாக்கு பிடிச்சி இந்த வசனம் சொன்னாங்க. பேரண்ட்ஸ் இன்னும் நல்லா பெரிய கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து திருப்பி வேதாகம காலத்துக்குள்ள தமிழ் மீடியம் பிள்ளைங்க நம்மளை கூட்டிட்டு போக ரெடியா இருக்காங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்க ஃபேன்சி ட்ரெஸ் ப்ரோக்ராம். என் பெயர் மோசே. எனக்கு சரியாக பேச தெரியாது. தேவன் என்னை தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர பயன்படுத்தினார். அவர் ஒரு செந்து போலே என்னோடு கூட பேசினார். அவர் நம்முடைய சிநேகிதன். என் பெயர் யோசேப்பு. என் அப்பா என்னை மிகவும் நேசித்தார். அதனால் எங்கள் அண்ணன்கள் என்னை வெறுத்து வித்துட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் என் கர்த்தரை உறுதியாய் பிடிச்சு கொண்டேன். கர்த்தர் என்னை அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்தார். தேவன் செய்வது எதுவோ அதுவே நன்மைக்கே. என் பேர் பத்தினேயு. நான் கண்ணு தெரியாத குருடியாயிருந்த அங்கிருந்த வழியில் ஏசப்பா போனார். நான் மிகவும் சத்தமாக கூப்பிட்டேன். நான் பார்வையடை மதி செய்தா. என் விசுவாசம் என்னை ரட்சித்தது. நீங்களோ ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களா? நான் தான் கூனி. என்னால் 18 வருஷமா நிமர முடியாமல் கூனியாயிருந்தேன். சர்ச்சில் ஏசனை பார்த்து உன் பலவீனங்கள் நீங்கி போயிடுச்சு. உடனே நான் நிமிர்ந்து நின்றேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். தேங்க்யூ. நான் திக்குவாய் உள்ளவன். சரியா பேச தெரியாது. காது குறு கேட்காது. ஏசப்பா அந்த வழியா போனாரா? என் நாவலை தொட்டு என் காது மலை தொட்டு எப்பட்டா என்றாடு. உடனே நான் நல்லா பேசினேன். காது குறு கேட்டுச்சு. ஆண்டவரை கூதார காரியம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பிரேஸ் தி லார்ட். என் பெயர் கிடியோன். நான் மிகவும் பயந்தவன். கர்த்தர் என்னை பார்த்து நானும் கூட இருக்கிறேன்னு சொன்னார். அதே போல் கர்த்தர் 300 பேரை கொண்டு மீதியானவர்களை ஜெயிக்க உதவி செய்தார். அதே போல் கர்த்தர் உங்கள் கூடயும் இருந்தால் உங்களையும் ஜெயிக்க உதவி செய்வார். தேங்க்யூ. என் பேர் கே ஆசி. நான் எலிசாவோட வேலைக்காரன். என் முதலாளி பேச்சு கேட்காம நான் நாகமான்கிட்ட பொய் சொல்லி அனுமதி வாங்கி, அதனால் நாகமான குஷ்டரோகம் எனக்கு வந்து விட்டது. பொய் சொல்கிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. தேங்க்யூ. ரொம்ப அழகாக பைபிளோட கேரக்டர்ஸ் நமக்கு சொல்லி அதுலேருந்து ஒரு மெசேஜஸும் நமக்கு சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு டைம் நல்ல சத்தமாக ஒரு கிளாப் பண்ணலாம். திரும்பவும் வசனம் தாக்கு பிடிக்கும் போட்டி என்ட்யூரன்ஸ் ப்ரோக்ராம் பை சீனியர் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க. ரூல்ஸ் தெரியுமா? ஒரு டைம் சொல்கிறோம். நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் படி நீங்கள் வரிசையாக நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வசனத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து 10 seconds தான். சொன்ன வசனத்தையே திருப்பவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? சொன்னீங்கன்னா டக்குன்னு அந்த 10 secondsக்குள்ளே திருப்பி ஆரம்பிச்சிடணும். And seeing the multitude, he went up into a mountain, and when he was set, his disciples came unto him. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. John 3:16. For God so loved the world, He gave His only begotten Son. Those who believe in Him shall not perish, but have eternal life. Jesus wept. Behold, as the clay is in the potter's hand, so are you in my hand. You shall not still. The proverb of Solomon, son of David, king of Israel. And he opened his mouth and taught them, saying. The same was in the beginning with God. I will lift up my eyes to the hills, from whence comes my help. My help comes from the Lord who made heaven and earth. Rejoice, everyone. Pray without ceasing. You shall not murder. To know wisdom and instruction, to preserve the word of understanding. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. All things was made by God, and without Him was not anything made that was made. All have sinned and gone short of the glory of God. Abstracts all form of evils. Rejoice evermore. Honor your father and your mother. To receive instruction of wisdom, justice and judgment and entity. In Him was life, and the life was the light of men. In the beginning God created heaven and the earth. To give stately to the wisdom and to give stately to the to give the wise man will listen and will increase listening, but the man of understanding will increase this creation. Blessed are he that mourn, for they shall be comforted. 6 days you should labor and do all your work. How an young man cleanses his way from pure by guarding him according to His word. The Lord is my shepherd; I shall not want. And the light shines in the darkness, and the darkness compareth it not. And God said, "Let there be light." There was light. To give stately to the simple and to the wise, knowledge and inspiration. Repeated. The fear of the Lord is knowledge, and the full consent, the Lord is the wisdom, and full consent the. Blessed are the meek, for they shall inherit the earth. We should keep the Sabbath day holy. Surely the goodness and mercy shall follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. You love another, I have loved to you. you shall not commit adultery. If you love me, keep my commandments. Give and it given to you. Blessed are they that do hunger and thirst after righteousness, for they shall be filled. And God saw the light that it was good, and the evening and morning were the first day. Children, obey your parents in the Lord, for this is right. You shall not steal. Take no part in wrongdoing, for others keep your life pure. Every raven after its kind. Blessed are the merciful, for they shall obtain mercy. And the evening and the morning were the third day. Honor your father and mother, for this is right. For a child is known for his doings. Bless the Lord, O my soul, and forget not all his benefit. My son, pay attention to my wisdom, lend your ear and my understanding. Blessed are the pure in heart, for they shall see God. And the evening and the morning were the fourth day. That it may be well with thee and thou mayest no more that it may be well with thee and thou mayest live long on the earth. Blessed is the man who walks not in the counsel of the ungodly. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor sits in the seat of the nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. Rooted and built up in the established you where you were taught. Therefore, my beloved, flee from idolatry. Blessed are the peacemakers, for they shall be called the children of God. And the evening and the morning were the fifth day. And he fathers, be obedient to them that are your mark. You shall not take the Lord your God's name in vain. With man it is impossible, but all things are possible with God. Blessed are them who are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. And God called the firmament heaven, and the evening and the morning were the second day. And his servants be obedient. And his servants be obedient to them that are your masters, according to the flesh, in fear and tremblingness, in singleness of heart, as unto Christ. If you love me, keep my commandments. Not with eye service as men pleasers, but as the servants of Christ, doing the will of God from your heart. And God called the light day, and the darkness he called night, and the evening and the morning were the first day. I can do all things through Christ who strengthens me. Blessed are he when men shall revile you and persecute you, and shall say all manner of evil against you for my sake. A full reward is given to you, God of Israel, under those wings you have come to take refuge. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. Thou shalt know other God before me. John Milton. Repeated. 10 seconds. Think fast. Rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven, for so persecuted were the prophets which were before you. We are His workmanship created by Christ Jesus for His work. But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witness in Jerusalem, in all Judea and Samaria, and to the ends of the earth. I will go straight with the Lord and make the crooked place. I will go on with the Lord and make the crooked places straight. Ye are the salt of the world. If the salt have lost its savour, where will it be salted? It is thenceforth good for nothing but to be cast out and trodden under the foot of men. He makes me to lie down in green pastures. Hear, ye children, the instructions of a father, and attend to no understanding. Ye are the light of the world. A city that is set upon the hill cannot be hid. Surely the goodness and mercy shall follow me all the days of my life. Repeat that, Sarah. Lala. Love thee, O Lord, my strength. You shall not murder. Repeat it. Murder. And they have said, believe in the Lord Jesus Christ, you and your household will be saved. For I give you good doctrines, forsake ye not my laws. Neither do a man light a candle and put it under a bushel, but on a candlestick, and it giveth light unto all that are in the house. He will never leave me nor forsake thee. My help comes from the Lord who made heaven and earth. He will not allow your foot to be moved. For I was my father's son, tender and only beloved in the sight of my mother. Therefore let your light forth shine. For they that see your good works and glorify the Father which is in heaven. I am the bread of life. I will stand at the door and knock. Whoever hears my voice and opens the door, I will go into him and sup with him and he with me. Who be ignorant, let be ignorant. You shall keep the Sabbath day holy. Think ye not that I am come to destroy. Wait. Think ye not that I am come to destroy the law or the prophets, but I am come to fulfill it. He taught me also and said unto me, let thine heart retain my words, keep my commandments and live. Love thee, O Lord, my strength. Repeat that, Sarah. Take no part in wrongdoing, for another's keep your commandments. Abide with thy adversary quickly, while that is thou with it, least thou shalt be handed over to the judge, and the judge shall hand over to the officer, and thou shalt be cast into prison. Get wisdom, get understanding, forget it not, neither decline from the words of my mouth. The fear of the Lord is beginning of knowledge. And I say that thou shalt not come out until thou hast paid the uttermost farthing. And we know that all things work together for good to them that love God and for them who are called according to His purpose. Curse you, curse with bit. Yes. He have. Repeat the words again. No, it's not repeated, but you tell it again. Recite. If you curse, you have started. If you curse, keep your bitterness. Can you tell the reference? Sorry, another chance or 10 seconds. I know Pedu Solvia. He have heard that of old time, that thou shalt not kill, and whosoever shall kill is in danger of judgment. Forsake her not, and she shall preserve thee. But I say unto you that whoever is angry with his brother art in danger of judgment, and whosoever shall say to his brother, Raka, is in danger of the council, and whosoever shall say, thou fool, is in danger of hellfire. There is neither Jews nor Greeks, there is neither slave nor free, there is neither male nor female, for you are all one in Christ Jesus. The Lord is my King, the Lord is my lawgiver. He is my King, He will save me. Can you give me the reference? Isaiah 33 verse 22. Okay. Finally, my brethren, be strong in the Lord and in the power of His might. And ye have heard that of old time, that thou shalt not commit adultery. Put on the whole armor of God, that he may be able to stand against the wiles of the devil. But I say unto you, that whosoever looketh on a woman with lust of her has already committed adultery in his heart. For we wrestle not with flesh and blood, but against principalities, against power, against the rulers of darkness of this world, against spiritual wickedness in high places. But he have heard it of old time that whosoever putteth away his wife shall give her a writing of divorcement. Wherefore take unto you the whole armor of God, that he may be able to withstand in the evil days, and having done all to stand. But I say unto you, that whosoever putteth away his wife for saving for the cause of fornication, which causeth her to commit adultery, and whosoever marry her that is divorced, committed adultery. And your feet shod with the preparation of the gospel of peace. Be ye perfect, as your Father in heaven is also perfect. God is not a man that he should lie, nor a son of man that he should change his name. Does he speak and then not act? Does he promise and then not fulfill? That you are the children of the Father which is heaven. For his sun rises on the evil and on the good, and he sendeth rain on the just and the unjust. Above all, taking the shield of faith, wherewith he shall be able to quench all the fiery darts of the wicked. For what if we love those who love us? What reward have we? Do not the publicans do the same? Praying with all prayer and supplication in spirit, and watching their answer with all perseverance for all saints. For he salute your own brothers. What do you do more than others? Do not the publicans do the same? The Lord is my shepherd; I shall not want. He repeated. In the big. Oh no, I don't. I will lift up my eyes into the hills, from whence cometh my help. Repeated. One more. You got 10 seconds. Okay. There shall no evil befall me, thee, neither shall any plague come nigh thy dwelling. Okay. Parents, silent. You will not clap, Satama. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாங்களும் சலைத்தவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் பிள்ளைங்க வராங்க வசனம் தாக்கு பிடிக்கும் போட்டிக்கு. திரும்பவும் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் ஏறிடுங்க. இதுக்காகவும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிரதர் எப்தாவும் பிரதர் யுவராஜும் ஜட்ஜஸாக வந்து சிஸ்டர் சில்வியா சிஸ்டர் ஷீபா அவர்களை அழைக்கிறோம். அந்த நம்பர் படி நீங்கள் நிற்க போகிறீங்க, சரியா? 3 ரவுண்டுக்கு ஒரு டைம் உங்களோட பிளேஸ் மாறும். அடுத்து வந்து நீங்கள் வசனம் சொன்ன வசனத்தையே திருப்பி நீங்கள் சொல்வீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த வசனம் சொல்லலாம். ஒரு வசனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து அவுட், சரியா? உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல பிற இனத்தின் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கத்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். சங்கீதம் 118:14. துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உருக்கமான இரக்கங்களால் உன்னை நேசித்துக் கொள்வேன். ஏசாயா 54:7. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. சங்கீதம் 103:1. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தின் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜாதிகளே எல்லோரும் அவரை போற்றுங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:2. ஒரு நதி உண்டு, அதி நீர்கால்கள், தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷபிக்கும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நான் வானத்துக்கு ஏறி தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்து சொன்னாயே. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றுக்கே தருவேன். சகரியா 9:12. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உழைத்து திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சங்கீதம் 103:3-4-5. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103:6. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அந்த நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். சங்கீதம் 24:1-2. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கத்தரானவர், அவரே மகிமை ராஜா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலும் ஆனவர். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். சங்கீதம் 103:7. யூதர் என்றும் கிராமம் ஒன்றுமில்லை, அடிமை என்னும் சுயாதிரம் ஒன்றுமில்லை, ஆண் என்னும் பெண் ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தியேசுக்குள் ஒற்றுமையா இருங்கள். கலாத்தியர் 3:28. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். பிள்ளைகளை கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியின் ஸ்தித்தார், ஆதியாகமம் 1. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். சங்கீதம் 103:8. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷ பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். மார்க்கு 1:17-18. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் இதை கண்டு மகிழ்வார்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஏற்ற வேலை ஆதாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளுக்கு திக்க அவைகள் நன்மையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 104:27-28. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேசத்திலே கொடுக்கிற உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். சங்கீதம் 103:8. பாவத்தின் சம்பளம் மரணம். பொய் வழி என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். தன் பாவங்களை மறுக்கிறேன், வாழடைய மாட்டான், அவர்களை அருகே செடி விட்டு இன்னும் இறக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 103:10. உன் மீடியங்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேல் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், நிலைத்து திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். ஏசாயா 44:22. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன், உம்முடைய நீதி நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நீதிமொழிகள் 3:1. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவன் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆதியாகமம் 15:6. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைத்தார். அவன் பூமியில் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14. பொய் சொல்லாதிருப்பாயாக. கிரியைகளினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ள வருகிறார். அவர் தம்மை தாம் அறிவிக்க மாட்டார். 2 தீமோத்தேயு 2:13. படுக்கையின் மேல் வியாதியாய் கெடுக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதி கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கு என்று நான் சொன்னேன். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியே புஷ்பத்தை போல் பூக்கிறான். சங்கீதம் 103:15. களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். திருமலகளாயிருந்து கர்த்தருடைய கிருபைய அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவர்களால் உமது உண்மை பெரியதாக இருக்கிறது. புலம்பர் 3:22-23. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பெரிய சுடரை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. காற்று அதன் மேல் வீசியவுடன் அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. சங்கீதம் 103:16. அதற்கு ஆபிரகாம், என் மகனை தேவன் தமக்கு தந்த பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். ஆதியாகமம் 22:8. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் தூற்றுகிறான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பகலில் ஆள சூரியனை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜாதிகளே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இருதயமாக பல கையில் எழுதிக்கொள். நீதிமொழிகள் 3:3. விசுவாசமானது நம்பிக்கையாக இருக்கிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். நீதிமொழிகள் 3:4. தேவன் உனக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும். ஆதியாகமம் 3:16. என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சங்கீதம் 20:1. ஜீவ அப்பம் நானே, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அது நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். நீதிமொழிகள் 3:8. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலப்படுத்தினார். ராஜ்யமும் 41:52. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வேற வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். திருப்பி சொல். சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசுவாசத்தோடு கூடிய எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வசனம் சரியா இல்லையே? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். சங்கீதம் 102:1. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. பூமியும் அதன் நிறைவும் நான் பிரமித்தத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். கர்த்தருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. பாவத்தின் சம்பள மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கின்ற நித்திய ஜீவன். ரோமர் 6:23. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12:2. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிற்கின்ற நிலைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமை கொள்ள சமாதானத்தை கேடுவான நிலைகளே. எரோமியா 29:11. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பயிற்சி எடுத்திருக்காங்க பிள்ளைங்களை. ஒரு டைம் இன்னொரு டைம் நம்ம கிளாப் பண்ணி அவங்கள சந்தோஷிப்பிக்கலாம். டைமுக்காக நமக்கு உதவி செஞ்ச பிரதர் யுவராஜுக்கும் பிரதர் எப்தாவுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாகவே நமக்கு ஜட்ஜஸாக இருந்த பிரதர் உதய், சிஸ்டர் சில்வியா, சிஸ்டர் ஷீவா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமக்கு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சது. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு வைத்த போட்டிகள் எல்லாவற்றிலும் நமக்கு இப்போ ப்ரைஸ் தர போகிறாங்க. பசங்களுக்கு சந்தோஷமா? யார் யார் இப்போ ப்ரைஸ் வாங்க போகிறீங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அகாடமிக். இந்த வருடம் தேர்வில் யார் யார் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் குட்டி குட்டி குவிஸ் அதெல்லாம் நடத்துகிறோம். ஸோ அது எல்லாமே சேர்த்தபடி டோட்டலில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு 3 ப்ரைஸஸாக பிரித்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ப்ரைஸ். யார் எந்தெந்த பிள்ளைங்க தேர்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க அகாடமிக்ஸில்? ஆர் பிளஸி, இங்கிலீஷ் மீடியம். S. Shane Paul. R. Blessy. Vanderloor. English medium. L. Joshua. Logan oda paiyan. L. Abhishek. S. Sarah. Ebenezer. L. Abhishek, Loganோட பையன். L. Joshua. ஒரு நிமிஷம், ஒரு ரிக்வெஸ்ட். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரபடியா கேட்டுக்கொள்கிறோம். வைஸ் ஷர்வின் தமிழ். சி. யோசேப்பு. எஸ். ஜானகிராமன். R. Gracie. English, Tamil medium. Academics-la 2nd place வாங்குன பிள்ளைங்களை பார்க்க போறோம். ஜேஃபத். S. Karunya. Dylan Ferrier. B. Josiah Samuel. B. Joshua. MC Anita. John Milton. N. Samuel. Tamil medium. K. Joyce. இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கின பிள்ளைங்களை பார்க்க போறோம். R. Abhishek, English medium. J. Jessica. Joyce Plessy. S. Tarun. Joash Emmanuel. Shereen Stubbs. Leanne Stubbs. S. Staines. Vasila. S. Carissa. K. Christina. R. Shiny. அடுத்ததாக பாடல் போட்டிக்கு சிங்கிங் காம்படிஷனில் ப்ரைஸஸ் வின்னர்ஸ்க்கு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதற்கு வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க பிரதர் குமார் அவர்களே முன்னுக்கு அழைக்கிறோம். பிரதர் குமார். சிங்கிங் காம்படிஷன் செகண்ட் பிளேஸ் பி. ஜேஃபத். Lassi, Dylan Ferrier, S. Samantha Princey, L. Abhishek, Yogesh, S. Karisa, C. Premila, C. Yosefi, R. Abhishek, English medium. Joash Emmanuel, MC Anita, S. Sarah, S. James, Tracy, thank you brother. அங்க ஒரு டைம் பிள்ளைங்க கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து டிராயிங் போட்டியில எந்தெந்த பிள்ளைங்க வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க பிரதர் அருமைராஜ் அவர்களை முன்னுக்கு வரும்படியாக அழைக்கிறோம். பிள்ளைங்க நல்லா கிளாப் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் R. Gracie, L. Joshua, B. Joash Emmanuel, Shereen Stubbs, Hemraj. N. Samuel. S. Mersila. S. Karisa. C. Premila. K. Kiruba. Abhishek, MC Anita, Leanne Stubbs, E. Illavarasan, R. Yogesh, Christina, K. Joyce, R. Jennifer, C. Yosef, R. Epsi, R. Gracie. அடுத்ததாக வந்து நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட சண்டே கிளாஸ் லீவ் போடாமல் வந்த பிள்ளைகளுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸ் இதை கொடுக்க சிஸ்டர் சரஸ்வதி அவர்களை முன்னுக்கு வரும்படியாக அழைக்கிறோம். ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டெண்டன்ஸ், இதுக்கே நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸாக டீச்சர்ஸாக பசங்களை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க, பேர் கூப்பிட கூப்பிட, ஓகேங்களா? என். சாமுவேல். Sherin Stubbs, B. Joash Emmanuel, B. Josiah Samuel, B. Japheth Nathaniel, Dylan Ferrier, S. Mersila, S. Karisa. Christina. K. Joyce. K. Kiruba. இந்த ப்ரோக்ராம் முழுசா நீங்கள் இருந்ததுக்காக நன்றி. இந்த நன்றியை தெரிவிக்கும்படியாக சிஸ்டர்ஸ் தேவி செல்வம் அவர்களையும் முன்னாடி அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்புடன் நடத்தி தந்த நம்முடைய ஐயா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு ஊக்குவிக்கும் வகையில் வந்து கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவி ஒத்தாசை செய்து கொடுத்த தன்னார்வ தொண்டர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். நிகழ்ச்சியின் கடைசியாக வந்துட்டோம். இப்பொழுது நமக்கு இந்த மனப்பாட வசன போட்டி, தாக்கு பிடிக்கும் போட்டி, என்ட்யூரன்ஸ் போட்டி நடந்தது இல்லையா, அதில் யார் யார் வின்னர்ஸ் அப்படின்றத வந்து அந்த ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்காக பாஸ்டர் ஆண்டியை கொஞ்சம் முன்னாடி அழைக்கிறேன். Endurance competition, second place, B. Joshua. Shereen Stubbs. Beulah. First place, B. Josiah Samuel. Leanne Stubbs. Blessy. விழா முடிவாக பாஸ்டர் ஐயா அவர்களே முன்னுக்கு வந்து ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா வகையிலேயும் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், வசனம் தாக்கு பிடிக்கும் போட்டி, எல்லாவற்றிலும் பிள்ளைகள் மிக சிறப்பாக பங்கு பெற்றீர்கள். ஒருவேளை போட்டி விதியின்படி முதலிடம் ரெண்டாவது இடம் என்று தேர்வு செய்தாலும் பிள்ளைகள் எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள். அதனால் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். எல்லாரும் மிக நேர்த்தியாய் செய்தார்கள், மிக நேர்த்தியாய் செய்தார். முயற்சியெடுத்த ஆசிரியர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மூலமாய் வசனங்களிலே வளர, வசனங்களை மனனம் செய்ய கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனங்கள் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும், அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே இன்னும் உடைய கிருபை பெருக உதவி செய். இந்த புதிய கல்வி ஆண்டில் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இந்த ஓய்வு நாள் பள்ளியில் வந்து கலந்து கொள்ள, உண்மை பற்றி அறிகிற அறிவிலே வளர, உடைய வசனத்திலே வளர உதவி செய்யும். இதற்காக முயற்சி எடுக்கிற ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கிருபை உள்ள கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இரு வேளையிலேயும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் கூறி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நிறைவோடு கடந்து போக உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாகவே மூடி மறைத்து காத்து கொள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் அந்யூன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் மீண்டும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக.